ஜெயா அத்தை மரணம் சம்பந்தமா பல ஆதாரங்களை ஆணையத்துக்கு கொடுத்ததே நான் தான். இந்த வந்துட்டாருல தீபா, கட்சிக்கு பேரு வச்சியே உன்னை நம்பி நிக்கிற நாலஞ்சு கட்சிக்காரங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்தியாமா? பாவம் பயலுங்க கூவி கூவி டயர்டாயி போய் கிடக்காங்க பாரு. ஜெயலலிதாவின் அண்ணன் மக்கள் தீபா கட்சி துவங்கியதும் நெட்டிசன்கள் விட்டு விளாசிய சம டயலாக் இது. இது மட்டுமில்லை, இது போல் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட கவலையே படாமல் நின்னு தனது காமெடி அரசியலை கண்ணா பின்னானு பண்ணி கொண்டிருந்தவர் தான் தீபா. ஆனாலும் ஜெயலலிதாவின் வாரிசு என்று லீகலாக அறிவிக்கப்பட்டிருப்பவர் கூடிய விரைவில் போயஸ் கார்டன் வீட்டிலும் குடியேறப் போகிறார். ரொம்ப நாளாக பேட்டி பிரஸ் மீட் அறிக்கைகள் என்று பொது வாழ்க்கைக்கு லீவ் விட்டிருந்தவர் திடுதிப்பின் இப்ப சீனுக்குள் வந்துள்ளார். அதுவும் ஜெயலலிதா மரண விவகாரத்தை விசாரித்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை வெளியாகி பெரிய பரபரப்பை கிளப்பிய நிலையில் அவரது பேட்டி சும்மா பத்திக்கினு வைரலாகுது. தீபா உதிர்த்திருக்கும் பேட்டி ஸ்டேட்மெண்ட்களில் சில இதோ: அதிமுக எனும் இயக்கத்துக்காகவே வாழ்ந்து உயிரையும் இழந்தவர் என் அத்தை. அவரால் வாழ்க்கை பெற்றவங்க யாருமே அவரோட மரணத்துக்காக வருந்தாம இருக்கிறத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பதவிகளும் கோடி கோடியா பணமும் சொத்துக்களும் எங்கிருந்து வந்துச்சு? ஆறுமுகசாமி ஆணையத்துல என்னோட பங்களிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவு ஈஸியா என்ன எடை போட்டுட்டாங்க பாருங்க. நான் தான் அந்த ஆணையத்துக்கு பல முக்கியமான ரகசியங்களை சொன்னேன். ஆணையத்தோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன். அத்தை இறப்பு பற்றி எதனால் உங்களுக்கு சந்தேகம்னு என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே சொன்னேன். கேள்விகள்லாம் அடுக்குனேன். அத்தையோட மரணம் குறித்த பல தகவல்களை ஆதாரத்தோடு ஆணையத்துக்கு கொடுத்ததே நான் தான். ஆணையம் அமைக்கப்பட்டது முதல் கடைசி வரையில் என்னோட பங்களிப்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. சொல்ல போனால் எனது தகவல்கள் மூலமாக தான் பல உண்மைகளை வெளியே வந்துச்சு. ஆணையம் தந்துள்ள அறிக்கையை வச்சு திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். குறிப்பாக சசிகலாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறேன். அந்த அம்மாவை விடாதீங்க சார். அத்தையின் போயஸ் கார்டன் அவரது வாரிசுகளான எங்களின் கைகளுக்கு வந்த மாதிரியே ஹைதராபாத் திராட்சை தோட்டமும் எங்க அத்தையோட பூர்வீக சொத்துதான். ஆனால் கொடநாடு அப்படிப்பட்டதல்ல, அதனால அங்கே உரிமை கோரலனா. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குதுன்னு தகவல் வருது. அதையும் முழுசா விசாரிச்சு அதை பண்ணவங்க மேலயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் நான் எப்ப தீவிர அரசியலுக்கு வருவேன்னு தொண்டர்களும் மக்களும் கேக்குறாங்க. ஆனா இப்பெல்லாம் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அண்டார்டிகா ஆப்பிரிக்கா தூரம் ஓட தோணுது. அத்தை இறந்ததுக்கு அப்புறமா அதிமுக தொண்டர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பேரவை ஆரம்பிச்சேன். அப்புறம் அதை அப்படியே அதிமுகவில் இணைச்சிட்டேன். இப்ப நான் எந்த கட்சிக்கும் தலைவி இல்ல, நிம்மதியா ஓய்வெடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. லைட்டா கண்ணு கட்டுதுல. அரசியல் கட்சி தலைவர் பொறுப்போடு பேசணும், அவரை இன்னும் கடுமையா திட்டலாம். அண்ணாமலை பேசுவது இங்க எதிரொலிக்கிறதுக்கு காரணம் அதிமுக அமைதியா இருப்பதால் தான். பாஜகவுக்கு எதிரான கேள்வி தொடங்கிடுச்சுன்னு திமுக மூத்த தலைவர் நாஜில் சம்பத் விமர்சித்திருக்கார். ஒரு பக்கம் கோவையில் நடந்த கார் வெடிப்பு தற்கொலை படை தாக்குதல்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கருத்துக்களை முன்வைச்சிட்டு வராரு. இதுல கோவையில் நடந்த விபத்து பத்தி போலீசுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் மீடியாவுக்கு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். அதுல கார் வெடி விபத்துல இறந்த நபரோட வீடுகள்ல சோதனை நடத்தினப்போ கிட்டத்தட்ட 55 கிலோ அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம், சோடியம், ஃபியூஸ் வயர்ஸ், 7 வோல்ட் பேட்டரி இவை அனைத்தையும் கைப்பற்றியதாகவும் இந்த தகவலை காவல்துறையின் தெரிவிக்கல. தமிழக அரசு ஏன் இந்த தகவலை வெளியிட மறுக்குதுன்னு தெரியலன்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனா அண்ணாமலை போலீஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னது அவருக்கே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு. இதை பத்தி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்படி அண்ணாமலைக்கு போலீஸ்க்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவர்தான் முதல்ல என்ஐஏ விசாரிக்கணும்னு பேசியிருந்தாரு. இப்படிதான் கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை பாஜக அரசியலாக்க முயற்சிக்குதுன்னு ஆளும் கட்சி தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்த நிலையில மூத்த தலைவரும் தமிழகத்தோட ரொம்ப சிறந்த பேச்சாளருமான நாஞ்சில் சம்பத் இந்த விவகாரம் பத்தி பேசியிருக்காரு. இந்த அரசாங்கத்தை குத்தி கிழக்கணும்ன்ற பாஜகவோட கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது அதோட குரூர மனப்பான்மையை காட்டுது. இதை விட அண்ணாமலை கடுமையா விமர்சிக்கப்படணும். ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பொறுப்போட பேசணும். இதை விட அண்ணாமலைய கடுமையா பேச தமிழ்நாடு தயாராகணும். ஏன்னா தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும். கோவை வளர்ந்து வர நகரம், தொழில் நகரமும் கூட. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே கர்நாடகம் குட்டிச்சுவர் ஆயிட்டு இருக்கு. தொழில் முனைவோர்களை ஈர்த்து குஜராத்தை நம் தமிழ்நாடு முந்திக்கிட்டு இருக்கிற வேளையில முதலீடுகள் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காகவே தமிழக அரசுக்கு அவப்பெயர் வரவேணுன்றதுக்காகவே இந்த நாடகத்தை அண்ணாமலை நடத்தியிருக்காரு. பாஜகவுக்கு இங்க ஆதரவுன்றதே கிடையாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலையே அது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. 10 மாவட்டங்கள்ல வங்கி கணக்கு கூட ஓபன் பண்ண முடியாத அநாத கட்சி அது. தெற்கு தொகுதியில வெற்றி பெற்றதே, ஆனா அதே தெற்கு தொகுதியில ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினரை கொண்டு வர முடியலையே. இந்த கட்சிக்கெல்லாம் ஆதரவுன்றது மாய தோற்றம் மாதிரிதான். வானதி பெற்ற வெற்றியாகட்டும்,
ஆகட்டும், மொடக்குறிச்சியில சரஸ்வதி பெற்ற வெற்றி ஆகட்டும், நெல்லையில நயினார் பெற்ற வெற்றி ஆகட்டும், நாகர்கோவில் அண்ணன் காந்தி பெற்ற வெற்றி, இது எதுவுமே பாஜகவின் செல்வாக்கினால் கிடைத்த வெற்றியே கிடையாது. அதிமுகவின் ஆதரவும், மனிதநேய மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, ஓவைசி போன்று நடுவில் ஊடுருவி பாஜகவின் வெற்றிக்கு உதவி இருக்கிறார்களே தவிர பாஜகவுக்கு நிஜமான செல்வாக்குன்னு தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை பேச்சு எதிரொலிக்கிறது என்றால் அதிமுக அமைதியாக இருப்பதால் தான் எதிரொலிக்குது. ஊடகங்கள் திட்டமிட்டு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகின்றன. திமுகவுக்கு எதிராக செய்திகளை வெளியிடுவதிலும் ஊடகங்கள் தீவிரமாக செயல்படுகிறது. முதலில் கோவை வெடிப்பு போன்ற சென்சிட்டிவ் பிரச்சனைகளில் கருத்தே யாரும் சொல்லக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை தான் கண்காணிக்க மட்டும்தான் செய்யணும். படாத பாடுபட்டு பதற்றத்தை பத்த வைக்க போய் இன்னைக்கு தோத்து தொலைஞ்சு கொண்டுகிட்டு இருக்காரு. குண்டு வேற எங்கேயாவது வச்சிருந்தா என்ன ஆகிருக்கும், ஏன் கற்பனை செய்யறாங்க? அப்படியானா குண்டு வெடிக்கணும், நாலு பேர் சாகணும்ன்றதான் பாஜகவோட ஆசை. ஆனா அந்த ஆசை இப்போ நிறைவேறாம போயிடுச்சு. அப்படிதான் இருக்கு பாஜகவோட பேச்சு. ஆனா பாஜகவுக்கு எதிரான கேள்வி தொடங்கிடுச்சு. மக்கள் முடிவுரை எழுத சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு.